கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலை வேளையிலே கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கும் எத்தனை பேர் வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இந்த வேதத்தின் மீது நாம் பிரியமாய் காணப்படும் பொழுது, இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, தேவன் சொல்கிறார் நாம் தான் பாக்கியவான்கள். இன்றைக்கும் கூட இப்படி வேதத்தை தியானித்து இரவும் பகலும் தியானித்து வேதத்தை வாசிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவு வேலைகள் காணப்பட்டாலும் இந்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுதினமும் நீங்கள் வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள ரகசியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய், அந்த கிருபைகளை தேவன் தந்து வேதாகமத்தில் உள்ள காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வேதத்தில், தேவனுடைய வேதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பிரியமாய் காணப்பட கிருபை செய்வாராக. இன்றைக்கு உலகத்திற்கும் உலக இச்சைகளுக்கும் மாயைகளுக்கும் அநேகர் பிரியமாய் அடிமையாகி காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நான் வாசிப்பேன், இந்த வேதத்தின் மீது பிரியமாய் காணப்படுவேன், இரவும் பகலும் இதை தியானிப்பேன் என்று நீங்கள் காணப்படும் பொழுது நீங்கள் பாக்கியவானாய் காணப்படுவீர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. ஆம் சுவாமி, ஆண்டவரே, இன்றைக்கும் கூட இதுவரைக்கும் வேதத்தை எடுத்து வாசிக்காதவர்கள் இருப்பார்களானால் தேவ ஆவியானவர் அவர்களோடு கூட பேசும்படிக்காய், ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க கர்த்தர் கிருபை செய்வியும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் இடைப்படுவீராக. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அதை தியானிக்க ஆண்டவரே, காலையிலும் ஆண்டவரே இரவு நேரங்களிலும் அதை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை பலப்படுத்தி, ஒவ்வொருவரும் இந்த நாள் முதற்கொண்டு வேதத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்க வேதத்தை திறந்து வாசிக்க அவர்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வேதத்தை ஆண்டவரே திறந்து வாசிக்கும் பொழுதே அவர்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் தேவன் தாமே ஆளுகை சிவீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். மாறனாதா கர்த்தராகிய இயேசுவே, சீக்கிரம் வாரும். ஆமேன்.